நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு அந்த இந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் அது டவுட்டும் கேட்டீங்க, அது என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். என்ன ஜாமா வேணாலும் அந்த கடையோட இதுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நான் போட போகிற ஜாமா வந்து வத்தல் ஐட்டம். வத்தல் எப்படி போடுறது, அது எத்தனை கிராம் போடலாம், என்னென்ன வத்தல் நாங்கள் போடுறோன்றத உங்களுக்கு வீடியோவாக இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். நாங்கள் இப்போ வந்து 3-4-5 வத்தல் போடுறோம். சீனிவரக்காய் வத்தல், கலப்பு வத்தல் இது ஒன்று, தனியாக சீனிவரக்காய் வத்தல் ஒன்று, மிளகா வத்தல், சுண்ட வத்தல், மிதுக்க வத்தல், இந்த ஜாமானும் போடுறோம். இப்போ பட்டசம் மட்டும் கொண்டு போனீங்கன்னா அவங்க எல்லா விதமான ஜாமானும் கேட்பாங்க. இப்போ நாங்கள் வத்தல் ஐட்டமும் சேர்த்தம் போடுறோம், அது எப்படி போடுறது என்னன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்க போகிறேன். சீனிவரக்காய் வத்தல் வந்து இது வந்து 5 ரூபா பேக்கெட்டு, 5 ரூபா பேக்கெட்டு இது, இது வந்து 6 5 6 கவரு, 5 6 கவரில் சீனிவரக்காய் வத்தல் போடலாம். எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள். பதிமூணு கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குது. 13 அந்த கிராம் போட்டிங்கன்னா 13 14னா ஒரு 5 கிராம் எடை வந்து பார்த்து போடணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு கைப்பக்குவமாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எடை கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு தடவை எடை வச்சு போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். கலப்பு வத்தல் எப்படி போடணும்னா இப்போ சொல்லி காமிக்கிறேன். இது சீனியர் கத்தல் நம்ம வந்து 5 கிராம் விட கலப்பு வத்தல் வந்து எல்லா வத்தல் மேக்ஸிமம் நீங்கள் மொதல் வந்து 5 5 கிலோ வாங்கிக்கோங்க. வத்தல் கடையில் போய் 5 5 கிலோ வாங்கிக்கோங்க. சீனிவரக்காய் வத்தல் கொஞ்சம், மிதுக்க வத்தல் கொஞ்சம், சுண்ட வத்தல், மோர் மிளகாய், மோர் மிளகாய் ஒரு 5 மிளகாய் போட்டு அப்படியே சீல் அடிச்சிட வேண்டியதா. இதோட நீங்கள் ஏதாச்சும் மேற்கொண்டு 2 வெண்டைக்காய் வத்தல், கத்திரி வத்தல் சேர்த்துக்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி போட்டுட்டு 6 6 பேக்கெட் இதே மணிக்கு அட்டை அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு அட்டை வந்து நாங்கள் 35 ரூபான்னு கொடுக்குறோம் கடைகளுக்கு. இது வந்து கலப்பு வத்தல் அட்டை, இந்த பக்கம் 6 பேக்கெட்டு. இது வந்து தனி சீனிவரக்காய் வத்தல் அட்டை, சீனிவரக்காய் வத்தல் அட்டை. அட்டை அடிக்கும்போது நீட்டாக அடிங்க, பார்க்க வந்து வியாபாரத்துக்கு கொடுக்குறனால நீட்டாக இருக்கணும், மொச மொசான்னு அடிக்கக்கூடாது. கவர் நீட்டாக இருந்தால் தான் வாங்குறதுக்கு நல்லா பார்த்தோடனே வாங்குவாங்க. இது ஒரு அட்டை 35 ரூபாய்க்கு கொடுக்கணும் நீங்கள். அதுக்கடுத்து மிதுக்க இது மிளகா வத்தை, மிளகா வத்தை இது 5 ரூபா பேக்கெட்டு. இது வந்து 4 கவர் கவரு. இது என்ன சொன்னேன்னா 5 6 கவரு, இது வந்து 4 4 கவரு. இது 4 4 சுண்ட வத்தல், இது என்ன இடம்னு பார்த்துக்கோங்க. 11 கிராம் இருக்கா, அதே மணிக்கு சுண்ட வத்தல் அதாவது 12 13 14 அந்த இடைக்குள்ளேயே போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் கையளவு தான் போடுவேன், 11 கிராம். இதில் சுண்ட வத்தலும் மிதுக்க வத்தலும் கொஞ்சம் விலை கூட இருக்கும், அதனால் பார்த்து போடணும். நீங்கள் இந்த அளவு போட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் மித்த எல்லா ஜாமானும் நீங்கள் வந்து 5 5 கிலோ வாங்கிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 100 120 130 அட்டை உங்களுக்கு தர, 100க்கு மேலே தான் உங்களுக்கு அட்டை வரும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கட் பண்ணு. அட்டை எப்படி வாங்கணும்னா இப்போ நீ இப்போ கவரோட அளவை சொன்னீங்கன்னா அந்த அட்டை கடையில் அதே அட்டை அளவு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த அட்டைனா 5 6 கவர் அடிக்கிற அட்டைன்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க. இல்லாட்டி வத்தல் அடிக்கணும், கலப்பு வத்தல் இப்படி வத்தல் அடிக்கணும்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதே மணிக்கே சின்ன அட்டை இப்படி அட்டைன்னா, இப்படி அட்டை வாங்கினோம்னா 4 4 கவர் இந்த அட்டையில் அடிக்கணும்னு சொன்னால் அதே அட்டை அட்டை கடையிலையே எடுத்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்கிறேன், இது 4 4 கவர் அடிக்கிற அட்டை, இது வந்து 5 6 அப்படின்னு 5 6 கவர். அவங்க கவர் அளவு தான் கேட்பாங்க நீங்கள் அட்டை வாங்கும்போது. இப்போ 5 6 அளவுள்ள அட்டை நாங்கள் கவர் அடிக்கணும்னு சொன்னோம்னா இந்த அட்டையை எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஆபத்தில் வச்சுக்கோங்க.
இது மிதுக்கு வத்தல், இங்கிட்டாரு இங்கிட்டாரு. உங்களுக்கு பட்டை சோம்பு எப்படி நல்லா ரன்னிங் போகுதோ அதே மாதிரிக்க வத்தல் ஐட்டமும் நல்லா ரன்னிங் போகும். இங்கே கடைகளுக்கு போய் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க எல்லாம். ஒரு ஜாமானாக நீங்கள் கொண்டு போகும்போது இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஜாமானாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மிதுக்க வத்தல் அட்டை, இது 36 பீஸ் தான். இங்கிட்ட 6 பீஸ், இங்கிட்ட 6 பீஸ் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மணிக்க சுண்ட வத்தல், இங்கிட்ட 6 பீஸ், இங்கிட்ட 6 பீஸு. அதே மணிக்க மோர் மிளகா, இது சீனியர் அக்கா வத்தை, கலப்பு வத்தை. வாங்கி போட்டிங்கன்னா இது மொத்தம் நமக்கு வந்து 2500 ரூபா வரும். நீங்கள் எல்லாமே 5-5 கிலோ வாங்கினீங்கன்னா 2500 ரூபா வரும். இது வந்து 700, 750, 800 ரூபா ரேட்டு. சுண்டவத்தல் 5 கிலோ வாங்கினீங்கன்னா, ஒரு 5 கிலோ வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டு வரும். இது வந்து மிதுக்க வத்தலும் அதே ரேட்டு தான். சுண்டவத்தலும் மிதுக்க வத்தலும் 5 கிலோ 700 ரூபா. அப்போனா 1 கிலோ என்ன ரேட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மிளகா வத்தை கம்மி. மிளகா வத்தை உங்களுக்கு வந்து 450-500 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான். சீனி வரக்கா வத்தல் அதே மணிக்கு தான் விலை கம்மி. மொத்தம் இந்த 4 இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2400, 2500 அதான் சொல்கிறேன். அன்றைக்கு மார்க்கெட் ரேட் ஒரு 50-100 முன்னப்பட்டு ஆகும். வாங்கி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களால் திருப்பி உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். என்ன டவுட்னாலும் கேளுங்கள். எந்த இப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு ஜாமானாக நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன். இனிமேல் 5 ரூபா பட்ட சோமோ, 2 ரூபா பட்ட சோமோ, இன்னும் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் அந்த ஐட்டங்களும் நான் போடுறேன். பாருங்கள், பார்த்து நல்லபடியாக பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. எதிர்பார்த்ததோடு நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க இந்த சேனலுக்கு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்புகிற ஆதரவுலையே எனக்கு தெரிய வருது. இன்னும் நான் நிறையா வீடியோ போட இருக்கிறேன். பார்த்து நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி.